வணக்கம் மக்களே. உலகத்திலேயே நம்பர் ஒன் கார் கம்பெனி, அதுவும் தனது காரை செவ்வாய் கிரகம் மாதிரி அனுப்பின கார் கம்பெனி இப்போது நம்ம ஊரில் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு ரெடி ஆகிருக்குங்க. அதுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லியே போட்டிருக்குங்க. அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உலகிலே நம்பர் ஒன் பணக்காரனாக மாற்றின கார் கம்பெனி தாங்க அந்த கார் கம்பெனி. ஆமாங்க, டெஸ்ட்லா. டெஸ்ட்லா தான் இப்போது உலகத்திலேயே நம்பர் ஒன் கார் கம்பெனியாக இருக்குங்க. அந்த கார் கம்பெனி இப்போது இந்தியாவில் தனது முதல் தடத்தை பதிச்சிருக்குங்க. இந்த டெஸ்லா கார் கம்பெனியை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு நிறையவே முயற்சி பண்ணாங்க. அதுவும் கூட நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் சிஎம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் போனப்போ அங்கே போய் டெஸ்லா கார் கம்பெனியை பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு இன்விடேஷன் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த ரேஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா நிறைய ஸ்டேட் வந்து முயற்சி பண்ணாங்க. இந்த ரேஸில் கர்நாடகா இப்போது வின் பண்ணியிருக்குங்க. ஆமாங்க, கர்நாடகா சிஎம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டெஸ்லாவும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லா கம்பெனி டெஸ்லா இந்தியா மோட்டார்ஸ் அண்ட் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு தனது கம்பெனியை நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, இது அஃபிஷியல் நியூஸுங்க. அதில் மூணு டைரக்டர் இந்தியன் டைரக்டரை போட்டு அஃபிஷியலாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய விரைவில் தனது ப்ரொடக்ஷன் பிளான்ட்டை கர்நாடகாவில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த டெஸ்லா கார் கம்பெனி இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா நிறைய கார் கம்பெனிக்கு போட்டியாக இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகத்திலே நம்பர் ஒன் சேல்ஸ் ஆகிட்டு இருக்க கார் கம்பெனிங்க, அதுவும் உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரனாக இருக்கிறவங்க. இந்த கார் கம்பெனி இந்தியாவுக்கு வந்தால் என்னென்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியன் கவர்மெண்ட்டும் எலக்ட்ரிக் அண்டு ரீயூசபிள் எனர்ஜிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் எல்லா கம்பெனியும் தன்னோட அடுத்தடுத்த படைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் காரை லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸான் ஈவின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹுண்டாயில் கோனா எலக்ட்ரிக்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி லைனாக லான்ச் பண்ணிட்டே வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ வீலர்லேயும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நிறையவே சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. அதே மாதிரி இந்த டெஸ்லா கார் வந்துச்சு அப்படின்னா இன்னுமே நிறையா போட்டியாக இருக்குங்க. டெஸ்லா கார்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மைலேஜை விட அதிகமாக மைலேஜ் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் 1000 கிலோமீட்டர் ஓட்டலாங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு மைலேஜோட கொடுப்பாங்க. சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குயிக் சார்ஜிங், அதாவது 1 ஹவரில் உங்களுக்கு 80% சார்ஜ் ஆகிற அளவுக்கு சார்ஜிங் கெப்பாசிட்டி கொடுப்பாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்தியா மோட்டார்ஸ் அண்ட் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட்ங்க. எனர்ஜியில் வந்து இவங்க வந்து சோலார் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்காவான ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. இவங்க சோலார் பிளான்ட்டையும் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த சோலாரில் போட்டு அவங்க சார்ஜிங் ஸ்டேஷன் கொடுக்கும் போது ரொம்பவே நம்மளுக்கு எரிபொருள் மிச்சம் நடக்குங்க. இதில் பொருளாதாரம் நம்மளுக்கு இன்னுமே அதிகமாகுங்க. இந்த டெஸ்லா கார் கம்பெனி இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தேவை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.